ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஃபர்மனம்மா பிளாக்ஸ். இன்றைக்கி டே த்ரீயான பிளாக் தான் பார்க்க போகிறோம். டே ஒன் டே டூ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ நான் ரெண்டாவது நாள் இஃப்தாரிக்கே மீன் சாப்பிட்டதுனால நைட்டு ஷஹருக்காக நான் வெறும் ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் நான் சாப்பிட்டேன். எப்பயும் போல் மோர், தயிர், டீ அதெல்லாம் அவங்களுக்கு என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் நான் வச்சுட்டேன். ரெண்டாவது நாள் செஞ்ச ஸ்வீட்டு தான் மூணாவது நாளும் கொஞ்சம் நாங்கள் வச்சுக்கிட்டோம். அதனால தான் நான் ரெண்டாவது நாளில் மூணாவது நாளைக்கு ஸ்வீட்டோட ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இந்த ஸ்வீட்டோட பேர் கதாயப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது சூப்பர் மார்க்கெட்லேருந்து எங்கள் பாபா வாங்கிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் மறந்துட்டேன், அதுக்கப்புறம் திருப்பியும் ஞாபகம் வந்து உள்ளே வச்ச ஐட்டத்தை வெளியில் எடுத்துகிட்டு சரி உங்களுக்காக காமிக்கலாம். உள்ளே ஒரு பொருள் வைப்பாங்க, அதாவது கீமாருன்னு சொல்லி நான் ஃபோட்டோ போடுறேன். அதை வச்சுட்டு ஒத்த கையில் என்னால் மூட முடியல, அதனால தான் அதை எடுத்துகிட்டு நான் மூடுறேன். நீங்கள் பொருளை வச்சுட்டு மூடணும், சரிங்களா? இதுதான் அந்த கீமார். இதில் பாதியும் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வால்நட்டுன்னு சொன்னில்லையா, அது நாங்கள் கலக்கி வச்சுருக்கோம். ரம்ஜானோட ஷாப்பிங் லாக் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரெசிபி உங்களுக்கு புரியும். ஸோ அதை பாதியும் இது பாதியும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதை நாங்கள் பொறிச்சு எடுத்துட்டு அதான் சக்கரை பாக்கு இருக்கு இல்லையா, அதில் முக்கி எடுத்து வடிகிறதுக்காக வச்சுருக்கோம். இன்றைக்கி மறுபடியுமே அந்த தால் ஷோர்பா தான் செஞ்சுருந்தாங்க, அதாவது கஞ்சிக்கு பதிலாக இவங்க குடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்றைக்கி இஃப்தாருக்கு என்னென்ன சாப்பாடுங்கிறத பார்க்கலாம். எப்பயும் போல் வெள்ளை சாப்பாடு, அதுக்கப்புறம் இந்த ஊரில் சப்ஜின்னு சொல்லி சொல்லுவாங்க, பச்சை கலரில் உள்ளே வந்து ஆட்டுக்கறி குழம்புலாம், சாரி ஆட்டுக்கறி கறி இருக்கும், ஆட்டுக்கறி குழம்புக்கு சப்ஜின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை தவிர்த்து இது ஹுமுஸ் சட்னி, அதுக்கப்புறம் இது கபாப் ப்ளஸ் ஷிஷ்டாவுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் நாங்கள் வரகானப் செஞ்சுருந்தோம். நம்மளோட சேனலில் ஏற்கனவே வரகானப் ரெசிபி இருக்குது, ஸோ மறக்காமல் எல்லோரும் போய் பாருங்கள். மூணாவது நாளோட இஃப்தாருக்கு நான் ஒரு அவிச்ச முட்டை வரகானப், பீஸா ஃப்ளேவரில் சமோசா, சீஸ் ஃப்ளேவரில் ஒரு சமோசா, அப்புறம் காய் ஃப்ளேவரில் ரெண்டு சமோசா, அதுக்கப்புறம் இந்த கபாபு ஷிஷ்டாவோ, அதுக்கப்புறம் இது போத்தோன்னு சொல்லி, இது வந்து பிலிப்பினோ டிஷ், எங்கள் ஓனர் அம்மா வாங்கியிருந்தாங்க. அவ்வளோதான், இதுதான் நாங்கள் ஷஹருக்கும் இஃப்தாருக்கும் சாப்பிட்டோம். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன் அப்படின்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளாக நம்ம சேனலில் கொஞ்சம் அலை ஓவராக அடிச்சிட்ருக்கு. இத்தனை நாளாக சும்மா ஈ ஓட்டிட்டு தான் உட்காந்துருந்து இப்போ ஒரு ரெண்டு நாளாக கொஞ்சம் அலையெல்லாம் அடிச்சிட்ருக்கு. நல்லாயிருக்கு ஃபீல். இது நான் குவைத்தில் இருக்கேங்கிற காரணத்தினால குவைத்து மக்களும், நான் இந்தியாவை சேர்ந்தேங்கிற காரணத்தினால இந்தியா மக்களும் வெறும் வழி இல்லாமல் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தானாகவே கத்தாரு, ஸ்ரீலங்காலேருந்துலாம் என்னோடய வீடியோ பார்க்குறதா என்னோடய ஃபோனில் வந்திருக்கு. ஸோ வெல்கம் டு மை சேனல், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங், கீப் சப்போர்ட் மீ. அவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறது. அதுக்கப்புறம் இனிமேல் எனக்கு கொஞ்சம் பொறுப்பு அதிகமாகிடுச்சு. என்னால் முடிஞ்ச வரை நான் எந்தளவுக்கு என்னால் பெஸ்ட்டு வீடியோஸ் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்குறேன். முடிஞ்சளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ரெண்டாவது, எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அதிகமாக வந்துட்டுருக்காங்க, ரொம்ப ஹாப்பி. அப்புறம் ஃபேஸ் காமிச்சு பேசுகிற மாதிரி இருந்தால் நல்லா குத்த வச்சு உட்காந்து மணி கணக்காக பேசி வீடியோ போட்டு விட்ருவேன். இது ஃபேஸ் காமிக்காமல் வீடியோ போகிறனால எனக்கு கிளிப்ஸுங்க எது எடுத்து போடுறதுன்னு எனக்கு தெரியல. சும்மா காமிச்சதே காமிச்சா உங்களுக்கு போர் அடிச்சிருமேங்கனால தான் இந்த மாதிரி எம்டி ஷர்ட்டாக நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.